اشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد، وانتشت روحي وصار الدمع يجري، يا إلهي خذ بقلبي للرشاد. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت. رسول الله صلى الله عليه وسلم உடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இரண்டாவது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தன்னுடைய உறவினிடத்திலே பேசிக் கொள்கிறார்கள், ரஐனல் ஹிலால் ثم رأينا الهلال ثم رأينا الهلال. மூன்று பிறைகளை பார்த்தோம். மூன்று பிறைகளை பார்த்தால் எத்தனை மாதங்கள்? எத்தனை மாதங்கள்? இரண்டு மாதங்கள். இரண்டு மாதங்கள் மா ஊக்கிதத்து ஃபீ புயூத்தினா நார், எங்களுடைய வீட்டிலே அடுப்புகள் எரிக்கப்படவில்லை. யாருடைய வீட்டிலே? ஒரு தலைவருடைய வீட்டிலே, ஒரு சமுதாயத்தை ஆளக்கூடியவருடைய வீட்டிலே, ஒரு அரசருடைய வீட்டிலே இரண்டு மாதங்கள் நெருப்பு எரிக்கப்படவில்லை. அருகில் இருந்தவர் கேட்டார்கள், என் தாயே எதை சாப்பிட்டீர்கள் இரண்டு மாதங்கள்? பேரித்தம்பலம் தண்ணீர். சஹிஹுல் புகாரியிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்ப்பதற்காக ஒருவர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, தாகமாக இருக்கிறது, பசிக்கிறது, சாப்பாடு கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார்கள். ஆயிஷா, ஏதாவது உணவு இருந்தால் எடுத்துக்கொடு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். வல்லதி பஅஸக பில் ஹக்கி மா இந்தனா இல்லல் மா. அல்லாஹ்வுடைய தூதரே, சத்தியத்தின் மேல் அனுப்பிய அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், எங்களுடைய வீடுகளில் தண்ணீரை தவிர எதுவும் இல்லை. யாருடைய வீடுங்க? யாருடைய வீடு? யாரை பார்த்து ஹிருக்கல் அரசர் பறந்த பயந்தானோ, யாரை பார்த்து ரோம் அரசர்கள் வியப்படைந்தார்களோ, யாரை பார்த்து கிறிஸ்துவ மன்னர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்களோ, அந்த தூதருடைய வீட்டிலே தண்ணீரை தவிர எதுவும் இல்லை. தனக்காக எதையும் சேர்த்துக் கொள்ளவில்லை. அப்படி வறுமையில் இருந்தாலும் அந்த தூதர் யாரிடத்திலும் சென்று எனக்கு உதவி செய்யுங்கள் செய்யுங்கள் என்று கேட்டது கிடையாது. வரலாறுகளே உங்களுக்கெல்லாம் தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண படுக்கையில் இருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அழைக்கிறார்கள். ஆயிஷா, நம்முடைய வீட்டில் ஏதாவது சொத்து இருக்கிறதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், இரண்டு திர்ஹம், மூன்று திர்ஹம் அல்லது நான்கு தீனார்களை வைத்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, அந்த செல்வத்தை மக்களுக்கு நீ கொடுத்து விடு என்று கூறுகிறார்கள். மயக்கம் அடைந்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறார்கள், இதையும் கொடுத்து விட்டால் ரசூலுல்லாஹ் சென்றதற்கு பிறகு நம்ம இடத்திலே செல்வம் இல்லாமல் நாம் கஷ்டப்படுவோம் என்று மறைத்துக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் வெளிப்படுகிறார்கள். கேட்கிறார்கள், ஆயிஷா, அந்த செல்வத்தை வைத்து நீ என்ன செய்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் சென்றதற்கு பிறகு ஏதாவது கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்காக நான் இந்த ஐந்து தீனார்களை வைத்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த மனிதர் சொன்னார்கள், அந்த மாபெரும் தலைவர் கூறுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, நான் சென்றதற்கு பிறகு மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஐந்து தீனார்கள் இருந்தது இறக்கும் பொழுது என்று சொல்லிவிடக் கூடாது. ஆயிஷா, உலகத்திலே ஒரு தலைவர் இருக்கிறாரா, இரவிலே ஐந்து ஆறு மணி நேரங்கள் தொழுகை, காலையிலே சென்று படைகளை அனுப்பி வைத்தல், காலையிலே சென்று விடுதலை செய்தல், காலையிலே சென்று கல்வியை கற்றுக் கொடுத்தல், காலையிலே சென்று ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தல், காலையிலே சென்று வீட்டு வேலைகளை பார்த்தல், மாலையிலே வீடுகளிலே வந்து மனைவிகளை கவனித்தல், இப்படி முழு வாழ்க்கையும் ஒரு தவறு இல்லாமல் வாழ்ந்த மனிதர் இருக்கிறாரா பூமியிலே? எப்படி இருக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறப்பே அதுதான். அப்துர் ரஹ்மான் இப்னு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தலைவர்கள் எல்லாம், எங்களுடைய நாட்டினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து முஹம்மதை சந்திப்பதற்காக சொல்லுகிறோம் சொல்றாங்க. அந்த பள்ளிக்கு நுழைவதற்கு முன்னால்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பள்ளிக்கு நுழைவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு சொல்கிறோம், எங்களுக்கு உலகத்திலே ஒருவர் வெறுப்பானவராக இருந்தால் அந்த பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய முகமது தான் என்று மறுபடியும் சொல்றான். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள நிலைமைய, போயிட்டு வந்து சென்று திரும்பியதுக்கு பிறகு நிலைமை சொல்லுகிறார்கள். மறுபடியும் அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், அந்த பள்ளிக்கு சென்று திரும்பியதற்கு பிறகு இந்த உலகத்திலே எங்களுக்கு பிடித்தமான ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அந்த முஹம்மது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன நேரத்தில் என்ன நடந்துச்சு, ஒரு சின்ன நேரத்தில் இவ்வளவு பெரிய மாற்றம் என்ன? ஜபல், யார் முஆத் இப்னு ஜபல்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்திலே சொன்னார்கள், யா முஆத், யா முஆத், லஅல்லனி லன் தரானி பஅதா ஆமி ஹாதா லஅல்லக தமுர்ரு பிகபரி. முஆதே, அடுத்த வருடம், அடுத்த ஆண்டு இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே நீ என்னை பார்க்க மாட்டாய், இல்ல அல்ல கதமுரூபி கபுரி, என்னுடைய கபுரை நீ கடந்து செல்லுவாய். மக்கள் சொர்க்கத்திற்கு போறது எடுக்காம சிபாரிசு எடுத்தாங்க. யாராவது சொல்லுங்க பாப்போம். பாதி மனிதர்கள்லாம் முடிஞ்சு போச்சு, பிக்சடு, அதுக்கப்புறம் அல்லாட்ட போய் பேச முடியாது. என்று சொன்னால் எத்துணை மனிதர்களை வேண்டுமானாலும் அல்லாஹ்விடத்திலே அழுதவராக, படிந்தவராக, அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே சென்று செலுத்தி விடலாம் சொர்க்கத்திற்கு. தெரியுமா உங்களுக்கு சுல்லாஹி சல்லா அலி செல்லக்கூடிய சிபாரிசு? உலகத்தில் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்தின் மீது அனுபவித்திருந்தார்களா? நாளை மறுமையிலே நீங்களும் நானும் வருவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நாளிலே மக்கள் எல்லாம் ஓடுவார்கள், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹ்லிஹி வஉம்மிஹி வஅபீஹி வஸாஹிபத்திஹி வபனீஹி லிக்குல்லி இம்ரின் மின்ஹும் யௌமஇதின் ஷஅ்னு யுக்னி. காட்சி, சகோதரன் தந்தை தாயன பிரிந்து பிரிந்து ஓடுவார்கள். மக்கள் எல்லாம் ஆதம் இடத்திலே செல்லுவார்கள், அலைஹி ஸலாத்து வஸலாம், ஆதம் மறுத்து விடுவார். நூஹ் இடத்திலே செல்லுவார்கள், நூஹ் மறுத்து விடுவார். இப்ராஹிம் இடத்திலே செல்லுவார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுவார்கள். மூசா இடத்திலே, ஈசா இடத்திலே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மறுத்து விடுவார்கள். கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பார்கள், மக்களை எங்கே ஓடுகிறீர்கள், நான் இருக்கிறேன் இங்கே உங்களுக்காக, விரைந்து ஓடி அல்லாஹ்வுடைய அரசிற்கிலே சஜ்தாவிலே விழுந்து விடுவார்கள். அழுது கொண்டே நபி முஹம்மதே, தலையை உயர்த்துவீராக, போதும் உன்னுடைய அழுகை, நீ கேள், நான் கொடுக்கிறேன், நீ சிபாரிசு செய், உன் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். சுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உம்மத்திலே கடைசி மனிதர் சொர்க்கத்திற்குள் செல்லாத வரை அல்லாஹ்விடத்தில் நான் திருப்தி அடைய மாட்டேன் என்று. இப்படிப்பட்ட தூதர் பாருங்கள், எப்படிப்பட்ட நபி பாருங்கள், அந்த நபியுடைய ஒழுக்கத்தால் மாறிய சமுதாயத்தை பாருங்கள்.